புல்வாமா தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுத்த இந்திய விமானப்படை வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம். இந்த தாக்குதலில் இந்திய விமானமும் ஒன்று அழிக்கப்பட்டது. அதில் அபிநந்தன் என்ற இந்திய விமானி, அதாவது வின் கமாண்டர், அவர் வந்து பாகிஸ்தானில் வந்து தரையிறங்கினார். ஃப்ளைட்டும் பாகிஸ்தானில் தான் விழுந்து அந்த ஏரியாவில் இருந்த கிராம மக்கள் வந்து அவர் சரமாரியாக தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட இராணுவம் வந்து அவரை கைப்பற்றி கைது பண்ணதா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரோட மூஞ்சில் அடிப்பட்ட மாதிரி, ரத்தம் வந்த மாதிரி நிறைய புகைப்படங்களும், அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த பாகிஸ்தானோட அதிகாரி கேள்வி கேட்குற ஒரு வீடியோவும் நிறைய வெளியாகிச்சு. சமூக வலைத்தளங்கள் ரொம்ப வைரலாக பரவிச்சு. அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐபட்டிலும் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுபோல் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறதும் அவரோட வீரமான ஒரு பதிலும், அதாவது எந்த விமானத்தில் வந்த, நீ எதுக்காக, எந்த என்ன ஒரு நோக்கத்தோடு வந்தீங்க அப்படின்றது கேட்டதுக்கும், அது எனக்கு சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, என்னால் சொல்ல முடியாது சாரி அப்படின்ற ஒரு வீரத்தான ஒரு வீரமான ஒரு பதிலுக்கும் எல்லாமே இந்தியாவே ஒரு பாராட்டுகள் தான் தெரிவிச்சிருக்காங்க. அனைவர்கிட்ட இருந்தும் மிகவும் ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயமாக தான் இது வந்து வெளிவந்துட்டுருக்கு. அவரை வரவேற்க இன்றைக்கி வாகா எல்லையில் வந்து மிக பிரம்மாண்டமாக கூடியிருக்கதாக சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து பாகிஸ்தானோட பிரதமர் அவர் வந்து அபிநந்தன் வந்து நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம், வாகா எல்லையில் ஒப்படைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை வந்து உடனே அவங்க ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வாகா எல்லையில் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வாகா எல்லையில் அபிநந்தன் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அபிநந்தனை கொண்டு வர்றது என்னென்ன ஒரு வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றுவாங்க, அதாவது நம்மளோட இந்தியாவோட இராணுவ வீரர் வந்து அங்கே பாகிஸ்தான் எல்லையில் விழுந்ததுனால அங்கே இருந்து நாம் இந்தியா கொண்டு வரதுக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் வைப்பாங்க, அதாவது என்னென்ன கண்டிஷன் எல்லாம் வைப்பாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் வாகா எல்லையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவோட பாகிஸ்தானோட எல்லை, அதாவது ஒரு ரோடு இருக்கிற இடம், அந்த இடத்துல தினமும் கொடி ஏற்றுவாங்க, அதுவும் மிகப்பெரிய ஃபைட் சீன் மாதிரி, அதாவது ஒரு சண்டை போடுற மாதிரியும் அவங்க நடந்துக்கிற அந்த கொடி ஏற்றுறதும் கொடி இறக்குறதும் அந்த கேட் வந்து ஓப்பன் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ணுறதும் ரொம்பவே ஒரு பிரமிக்க வைக்கும். அதை பார்க்கவே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கே திரண்டு வருவாங்க. அதுவும் தினமும் வாகா எல்லையில் வந்து கொடி ஏற்றி இறக்கப்படும். பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி அந்த இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு ஆரவாரமாகவும் அந்த முழக்கங்களும் அங்கே இருக்க சவுண்டும் பொதுமக்களோட ஒரு ஆதரவும் மிகவும் ரொம்பவே ஒரு அங்கே நம்ம நேரில் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களோட சல்யூட் அடிக்கிறது, தலைக்கு மேலே காலை தூக்கி சல்யூட் அடிக்கிற ஒரு விதமாக இருக்கட்டும், ரொம்பவே ஒரு பிரமிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி அதாவது நம்மளோட இந்திய தாயின் மகன் அபிநந்தன் வீரத்தின் அடையாளமாக நம்மளோட இந்தியாவுக்கு மறுபடியும் பாகிஸ்தான்லேருந்து திரும்பி வராரு. அவரை வரவேற்கிறதுக்காக மிக பிரம்மாண்டமான வரவேற்பு இருக்குதா சொல்லியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாகவே அவர் இந்தியாவை கொண்டு வர்றது மிகவும் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுவும் பாகிஸ்தானுக்கு போயிட்டு ஒரு எதிரி நாட்டில் ஒரு வீரத்தோடு பேசின பேச்சு எல்லாமே இந்திய மக்கள் வந்து அவரோட இந்திய தாயின் மகன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவே வரவேற்கிறாங்க. அது இல்லாமல் நானும் அதான் சொல்லுவேன், இந்திய தாயின் மகன் தான் நானும் சொல்லுவேன், அவரோட வீரத்துக்கு ஒரு பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுவும் எதிரி நாட்டில் போயிட்டு நம்மளோட அந்த வீரத்தோடு பேசினா நம்மளை எதுனா பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இல்லாமல் அப்படின்ற மாதிரி அவர் வீரத்தோடு பேசியிருக்காரு. பாகிஸ்தான் ஊடகங்களும் இவர் வந்து எல்லாரோட வீரத்துக்கும் ஒரு முன் உதாரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு எதிரி நாட்டில் வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ வீரத்தோடு பேசுறது மிகவும் பிரமிக்க வைக்கிற அளவு இருக்குது, மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவருடைய பெருமையை பாகிஸ்தான் ஊடகங்களும் பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட இந்திய வீரர், அதாவது நம்மளோட அபிநந்தன் வந்து அங்கே போயிட்டு நம்மளோட நாட்டோட வீரத்தை வெளிநாடுகளிலும் இவ்வளோ வீரம் படைத்தவங்க இந்தியன் அப்படின்ற ஒரு பெருமையும் அவர் சேர்த்து கொடுத்துருக்காரு. அவருக்கு எல்லாருக்குமே ஒரு சல்யூட் தான் சொல்ல முடியும். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.